அனு, இங்க வாயே. தோ வரேன். ஆஃபீஸ்ல போனஸ் கிரெடிட் ஆயிருக்கு. ஏய், சூப்பர்டா. என்ன பண்ணலாம்? எல்கேஜில ஒரு ஜுவல் செட் பார்த்தேன். அது போய் வாங்கலாமா? லாஸ்ட் மந்த் தானே வாங்கணும். அது என் சேவிங்ஸ்ல வாங்கினது. இப்போ நீ வாங்கி கொடு. இதெல்லாம் ஓவர் அனு. ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய ஜுவல்ஸ் இருக்கு. இப்போ என்ன சொல்ல வர? புல்லட் வாங்கலாமா? கெத்தா இருக்கும். யாருக்கு கெத்தா இருக்கும்? நமக்கு தான். அப்போ டிசைட் பண்ணிட்டு என்கிட்ட சஜஷன் கேக்குறேன். உடனே ஆரம்பிக்காத. சும்மா தோணுச்சு சொன்னேன். நமக்கு கிட்ட தான் கார் இருக்குல்ல. அப்புறம் என்ன? புல்லட் அனு கெத்தா இருக்கும். என்ன மூவ் பண்ண? என்கிட்ட எதுவும் கேட்காத. அனு மரியா, ஒரு ரவுண்ட் போலாம். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டி போ. கூப்டா வரலன்னு சொல்லிட்டா. காஃபி சூடா இருக்கு, மூஞ்சிலே ஊத்திடுவேன். சொல்லுமா, எப்போ? நான் உடனே வரேன். என்னாச்சு? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கா? சர்ஜரிக்கு 4 லாக்ஸ் ஆகுமா? எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் கிடைக்கல. புல்லட் வித்தா கூட அவ்வளோ கிடைக்குமான்னு தெரியல. இருவர இதா, இதில் என்னோட எல்லா ஜுவல்ஸும் இருக்குது. ப்ளச் பண்ணால் ஒரு 4 லாக்ஸ் வரைக்கும் கிடைக்கும். புல்லட்லாம் விற்க வேண்டாம். நீ ஜுவல்ஸ் வாங்கும் போது உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு உன் ஜுவல்ஸ் தான் எங்கள் அப்பாவை சேவ் பண்ண போகுது. ஜுவல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதே எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான். விடு, மாமா சீக்கிரமாகவே குணமாயிடுவார். டோன்ட் வரி. வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க. சொல்ல வேண்டியதாக அதில் சொல்லியாச்சு. இப்போ நான் அடிஷ்னலாக சொல்ல விரும்புகிறது வந்து, எப்போவுமே வந்து பெண்கள் நகை வாங்க போது ஐயோ நகை வாங்க ஆரம்பிச்சிட்டா, எப்போவுமே காசு இதில் தான் செலவு பண்ணுறா, ஏன் இப்படி பண்ணுறாலோ, இந்த மாதிரி காமனான கமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆனால் ஒரு எமர்ஜென்சின்னு வரப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேக்கப்புக்குன்னு இருக்கிற ஒரு விஷயம் வந்து நகை மட்டும்தான். அதை மட்டும்தான் நம்ம க்ளச் பண்ணியோ இல்லை வித்தோ வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நகை வாங்குறது வெறும் அலங்காரமாக மட்டும் பார்க்காம ஒரு அசட்டாகவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பேக்கப் பிளானாகவோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே லைக் பண்ணுவீங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ ஸ்ப்ரெட் லவ், ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ.